அனைவருக்கும் வணக்கம். பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற ஏழைகளை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஒரு அருமையான இடஒதுக்கீட்டை வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது. அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்காக தொடரப்பட்டது. அந்த வழக்கிற்கு இன்றைக்கு 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு இவர்கள் கொடுத்து வேண்டும் என்று சொல்லி அதில் 5 நீதிபதியில் 3 பேர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதனால் பெரும்பான்மை நீதிபதியுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இனிமேல் 10 விழுக்காடு ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிற அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று நீதிமன்றம் தீர்ப்பு வந்திருக்குது. இதை பார்த்து சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏங்க என்னங்க இது கொடுமை? ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க உச்சநீதிமன்றத்தில் கூடிய மேன்மை மிகு, மாண்புமிகு, மேதகு நீதிபதிகள் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதை போய் எதிர்க்கலாமா? யார் அந்த ஏழைகள்? எதற்காக அவங்களுக்கு 10 விழுக்காடு அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும்தான் சொல்லணும். கடந்த 2019 ஆண்டு இந்தியாவை ஒரு வழியாக ஆக்காமல் ஓயமாட்டேன் என்று தன் தாயிடம் சபதம் எடுத்து வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் சக்சன், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அவர்கள் உயர் சாதி ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரணும் என்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வருகிறது. எதிர்ப்பு வந்த பிறகு அது வழக்காக நீதிமன்றம் சென்று, தீர்ப்பு மன்றம் சென்று, ஏன்னா நீதி வழங்கினா அது நீதிமன்றம், தீர்ப்பு மன்றம் வழங்கினா அது தீர்ப்பு மன்றம் தானே. தீர்ப்பு மன்றம் சென்று அங்கே வந்து தீர்ப்பு மன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 விழுக்காடு இந்த ஏழைங்களுக்கு, வாங்க ஏழைங்களா, உங்களுக்கு 10 விழுக்காடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏழைங்க யார், என்ன என்ன யார் இவங்க, இது எதனடி இப்போ இந்த ஏழைகளை கணக்கிடுறாங்க அப்படின்னா, இவங்க 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருட வருமானம் வச்சுக்கலாம். அதாவது 8 லட்சத்துக்கு மேலே கூடாது. 8 லட்சம் அப்படின்னா மாதத்துக்கு 60,000 ரூபா, ஒரு நாளைக்கு 2,000 ரூபா, ஒரு நாளைக்கு 2,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய, மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய, வருடத்திற்கு 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இவங்க ஏழைங்க. அதே போல் இந்த ஏழைங்க 5 ஏக்கருக்கு குறையாமல் நிலம் வச்சுக்கலாம். 5 ஏக்கருக்கு குறையாமனா 1 ஏக்கர் நிலம் கிராமங்களே இன்றைக்கி குறைந்தபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் விற்கிது. அப்போனா 5 ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் நிலம் வச்சுக்கலாம். வீடு 1,000 அடியில், இப்போ திருச்சி தில்லைநகர் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே வந்து 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. 1,000 அடியில் இவங்க வீடு வச்சுக்கலாம். 900 அடியில் நிலம் வச்சுக்கலாம். ஒரு அவங்க வீட்டு பக்கத்தில் சின்ன ஒரு கிரவுண்டு நிலத்தில் செடி கொடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஏழைங்க. இந்த ஏழைங்களுக்கு நம்மளுடைய மாண்புமிகு, மேன்மைமிகு, மேதகு நீதிமன்றம் வந்து 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை போய் எதுக்கலாமாங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஏங்க இந்த 10 விழுக்காடு ஏழைங்க, இந்த 8 லட்சம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய, மாதம் 60,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய, ஒரு நாளைக்கு 2,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய இந்த ஏழைக்கு என்ன மானாவுக்கு இடஒதுக்கீடு? ஒரு சில பேர் கேட்குறாங்க, நம்ம கேட்கறது ஒரு சில பேர் கேட்குறாங்க. இவங்க தான் ஒரு நாளைக்கு 2,000 ரூபா சம்பாதிக்கிறாங்களே, ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 60,000 சம்பாதிக்கிறாங்களே, வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்களே, அப்புறம் எப்படி இவங்க ஏழைங்க? இவங்க உயர் சாதி, ஆனால் அதில் கஷ்டப்படுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க உயர் சாதி, உயர் சாதியாக இருந்துக்கிட்டு இவங்க கஷ்டப்படுறதுனால இவங்களுக்கு எப்படியாவது இடஒதுக்கீடு கொடுங்க சொல்லி மத்திய அரசு இதை கொண்டு வராங்க. இந்த உயர் சாதி ஏழைகள் வந்து இந்தியா முழுக்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா 3% தான் இருக்காங்க. அதாவது 3%, புரியுதா உங்களுக்கு? 3% மட்டும் தான் இருக்காங்க. இந்த 3% ஏழைகளுக்கு தான் 10% இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்ட், இந்த கோட்டா சிஸ்டம் இதற்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, சமூகத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இந்த சமூகங்களை மேலே கொண்டு வரணும். கல்வியில், வேலை வாய்ப்பில் இவங்களை மேலே தூக்கி வரும்போது அது சமமாக மாறுது. அதுக்கு பேர் தான் சமூக நீதி. ஆனால் இவங்க சமூகத்தில் எங்கே இருக்காங்கன்னா மேலே இருக்காங்க, உயர் சாதியாக இருக்காங்க. உயர் சாதியாக இருந்துக்கிட்டு இவங்க தான் 100 வருஷமாக பல அரசு துறை பணிகளில் இவங்க தான் இருக்காங்க. இவங்களில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 3 தலைமுறை 4 தலைமுறையாக கல்வி கட்டிருப்பாங்க. அவங்க அப்பா குறைந்தபட்சம் ஒரு டிகிரி முடிச்சிருப்பார், அவங்க தாத்தா டிகிரி முடிச்சிருப்பார், அவங்க தாத்தாவுக்கு தாத்தா குறைந்தபட்சம் பள்ளி படிப்பையாக முடிச்சிருப்பார். அப்படிப்பட்ட இவங்களுக்கு எதற்கு இடஒதுக்கீடு? இன்னொன்று, இடஒதுக்கீடு என்பது பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்காக இடஒதுக்கீடு கண்டுபிடிக்கப்படலை. இவங்கெல்லாம் ஏழையாக இருக்காங்கங்கிறதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வரல. இவங்க சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவங்க இருக்காங்க,
சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டவங்க இருக்காங்க, சமூகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு சமூக ரீதியாகவே கல்வி புறக்கணிக்கப்பட்டிருக்கு, வேலைவாய்ப்பு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும், இந்திய விடுதலை அடைவுக்கு முன்னாடி வரைக்கும் அரசு வேலைகளில் 80% பிராமணர்கள் ஆரியர்கள் தான் இருந்திருக்காங்க. இந்த இது வந்து மிக மிக தவறானது. ஏன்னா இவங்களுக்கு கல்வியே இல்லையே, கல்வி இருந்தால் தானே இவங்க படித்து வேலைக்கு போக முடியும். யார் ஒறுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவங்க, அப்போ இவங்களுக்கு கல்வி கொண்டு வாங்கன்னு சொல்லி அம்பேத்கர் போன்ற பெரும்பெரும் தலைவர்களால் போராடி, ஏற்கனவே இவங்க ஒடுக்கப்படுறாங்க, தாழ்த்தப்படுறாங்க, பார்த்தாழ்த்திட்டு தொட்டாழ்த்திட்டு கோயிலுக்கு நுழைவுகள் கிடையாது, பள்ளிக்கூடத்தை சேர்க்க மாட்டாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொண்டு வந்தால் மட்டும்தான் இவன் சமூக ரீதியாக முன்னேறுவான், அவனும் மனிதனாக வாழ்வான், அவனும் மாவட்ட ஆட்சியர் ஆக முடியும், அவனும் போலீஸ் ஆக முடியும், அவனும் சூப்பரண்ட் ஆக முடியும், அவனும் நீதிபதி ஆக முடியும் என்று சொல்லி இடஒதுக்கீடு கொண்டுவரப்படுது. ஆனால் இந்த உயர் சாதி இருக்காங்க பாருங்க, இன்னைக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு மேன்மைமிகு மாண்புமிகு மேதகு நீதிமன்றம் கொடுத்துருக்குல்ல, இவங்க இந்த சாதியை சார்ந்தவர்கள் எஃப்சி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, இவங்க பல 100 வருஷமாக நீதிபதியாக இருக்காங்க, மாவட்ட ஆட்சியராக இருக்காங்க, சூப்பரண்டாக இருக்காங்க, கலெக்டராக இருக்காங்க, எல்லாமும் இருக்காங்க. எல்லாமும் இருக்கிற ஒரு சமூகத்துக்கு என்னத்துக்கு இடஒதுக்கீடு? அப்போ இடஒதுக்கீடு கொண்டு வந்தது சமூக நீதிக்காகத்தனை ஒழிய பொருளாதார ரீதியாக கிடையாது அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் காதலே விழலை. அது நீதிமன்றமாக இருந்தால் தான் நீதிமன்றம் காதலை விழும், அதுதான் தீர்ப்பு மன்றமாக மாறிடுச்சு. இல்லை எனக்கு ஒரு புரியவே இல்லை, வருடம் 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருவன், மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவன் எப்படி பொருளாதாரத்தில் பின்தங்கி நடப்பான்? 60,000 சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கணக்கு பண்ணி பார்த்தா இன்ஸ்பெக்டருக்கு மேலே டிஎஸ்பி அவர் 60,000 தான் முதல் பணியில் சேரும்போது வாங்கினார். தாசில்தார், ஆர்ஐ, ஆர்டிஓ, சார் பதிவாளர் 60,000 தான் வாங்குறாங்க. ஒரு ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர் 60,000 வாங்குறாங்க, அதாவது பணிக்கு சேர்ந்து கொஞ்ச காலங்களில். அப்போ இவங்கெல்லாம் ஏழைங்களா? இவங்கெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்களா? 60,000 ரூபாய் மாதச்சம்பளம் வாங்குகிற ஒருவர் எப்படி பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக இருக்க முடியும்? ஆனால் உயர் சாதி இடஒதுக்கீட்டில் 60,000 வாங்குகிறவர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று சொல்கிற இதே அரசு தான் வறுமை கோட்டுக்கு ஒரு காலம் ஒரு வரையறை வைக்கிற பொழுது 33 ரூபாய் சம்பாதித்தால் அவள் வந்து வறுமை கோட்டுக்கு மேலே இருப்பவரான், 33 ரூபாய் கீழே சம்பாதிச்சா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறான். 33 ரூபாயை வச்சு புளியோதர பொங்கல் கூட வாங்கி தர முடியாது ஸ்ரீரங்கம் கோயிலில் கூட, 40 ரூபா அது. ஆனால் அந்த 33 ரூபா வச்சிருந்தா அவர் பொருளாதாரத்தில் முன்னேறியவர், வறுமை கோட்டுக்கு மேலே இருப்பவர். ஆனால் இங்கே ஒரு நாளைக்கு 2,000 ரூபா வரைக்கும் சம்பாதிச்சாலும் அவர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர். தீய வைக்க ஒரு சாதாரண எளிய குடிமகனுக்கு புரிந்த இந்த விஷயம் அரசாங்கத்திற்கும் மேன்மைமிகு மாண்புமிகு மேதகு நீதிமன்றத்திற்கும் தெரியாமல் இருக்குமா? மை லார்ட்ஸ், அந்த லார்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரிந்திருந்தும் ஏன் இந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர் சாதி இருக்கிற ஏழைகள், அதாவது முன்னேறிட்டாங்க ஆனால் கொஞ்சம் பின்னேறிட்டாங்க, முன்னேறியவர்கள் ஆனால் கொஞ்சம் பின்னேறியவர்கள், அந்த முன்னேறியவர்கள் பின்னேறியவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுப்பது மத்திய அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் தெரியாமல் இருக்கும்னா கண்டிப்பாக தெரியும். அப்புறம் ஏன் அப்படின்னா, ஏன்னா அவாக்களை காப்பாற்றுவதற்கும் அவாக்கள் கொஞ்சம் நாடு முழுக்க நிறைமுறதுக்கும், எப்படி சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி அவாக்கள் நீதிபதிகளாக, அவாக்களே மருத்துவர்களாக, அவாக்களே மாவட்ட ஆட்சியராக, அவாக்களே சூப்பரண்டாக, அவாக்களே ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தார்களோ அதே போல மீண்டும் அவாக்களே ஐபிஎஸ் ஐஏஎஸ் கலெக்டர் நீதிபதி ஆக நிறைந்து வழிவதற்காக, அவாக்களை திருப்திப்படுத்துவதற்காக, இந்த நாட்டின் பூர்வகுடி மக்களை ஒடுக்குவதற்காக, குறிப்பாக சொல்ல போனால் ஓபிசி என்கிற பிற இதர பிற்படுத்தப்பட்டோரை முடக்குவதற்காக, எஸ்சி எஸ்டி மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்காக, சமூக நீதி என்கிற அந்த தத்துவத்தை குலைப்பதற்காக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அசிங்கப்படுத்துவதற்காக, அம்பேத்கரை அசிங்கப்படுத்துவதற்காகவே இந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கார்கள். இந்தியாவில் இதுவரைக்கும் பொருளாதார இடஒதுக்கீடு வழங்கப்படலை, ஏன்னா இடஒதுக்கீடு என்பதே பொருளாதாரதியாக இல்லை. எப்போ பொருளாதார இடஒதுக்கீடு தேவைப்படுது? சமூகத்தில் வாழக்கூடிய, இந்தியாவில் வாழக்கூடிய 130 கோடி மக்களும் படித்து விட்டார்கள், 130 கோடி மக்களும் பணிக்கு செல்கிற நிலைமை வந்துவிட்டது, 130 கோடி மக்களும் வறுமை கோடு என்ற நிலை, அதாவது வறுமை கோடு தான் இவன் சொல்கிற வறுமை கோடு இல்லை, குறைந்தபட்சம் 3 வேளை உணவு, எல்லோருக்குமான குடிநீர், எல்லோருக்குமான உறைவிடம், உணவு உடை உறைவிடம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர், இந்த மாதிரியான
கீழ்நிலைகள் இல்லை, படிநிலைகள் இல்லை, எல்லாரும் சமம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கிற நிலை உருவாகிற பொழுது யாரும் கோயிலுக்கு செல்லலாம், எல்லாரும் எல்லா தெருக்கள் நடக்கலாம், தனித்துணி சுடுகாடு கிடையாது, எந்த பணத்தையும் எந்த சுடுகாட்டிலும் எரிக்கலாம், எந்த சாலையிலும் யாரும் நடக்கலாம், எந்த கோவிலுக்கும் அது பிரதமராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் ராம்நாத் கோவிந்தா இருந்தாலும் எல்லா கோவிலுக்கும் போகலாம் அப்படிங்கிற நிலை வருகிற பொழுது நீ எசிதானம்மா, நான் நீ தலித்து தானே, நாங்களாம் தாழ்த்தப்பட்டவங்களா அப்படிங்கிற நிலையெல்லாம் ஒளிகிற பொழுது மிட்டாய் கடையாக இருந்தாலும் பெட்டி கடையாக இருந்தாலும் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் எல்லாரையும் சாதி பாகுபாடு இல்லாத ஒரு சமூகம் உருவாகி சாதி பாகுபாடு இல்லாத கண்ணோட்டம் பிறக்கிற பொழுது நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்தில் தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என்று போடாமல் எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள் என்ற வாசகம் இடம்பெறுகிற பொழுது பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொடுத்தால் கைத்தட்டி வரவேற்க காத்திருக்கிறோம். ஆனால் அது அடைவதற்கு இன்னும் பல நூறு ஆண்டு காலம் பயணிக்க வேண்டியிருக்கிற நிலையில் இன்னைக்கும் இந்தியாவில் பல சுடுகாடுகளில் புதைக்க முடியாது, எரிக்க முடியாது என்று ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை விரட்டுகிற பொழுது, இன்னைக்கும் பல கோயில்களில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்து விரட்டுகிற பொழுது, இன்றைக்கும் சாதாரண ஒரு குதிரையில் போனான் என்ற காரணத்திற்காக அவன் தாழ்த்தப்பட்டவன் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த குதிரையும் அவனையும் வெட்டி கொடுக்கிற பொழுது, இவன் மாட்டுக்கறி சாப்பிட்டான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவன் தாழ்த்தப்பட்ட சகோதரன் ஒரே ஒரு காரணத்துக்கு அவனை அடித்து கொன்ற சமூகம் இருக்கிற பொழுது, இன்றைக்கும் எங்கள் ஊரில் கட்டுப்பாடு போட்டிருக்கும் என்று சொல்லி ஒரு சின்ன சிறு சிறுவர்களை தாழ்த்தப்பட்ட என்ற சமூகம் என்ற காரணத்துக்கு அவனை விரட்டி அடிக்கிற பொழுது, இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட என்ற காரணத்துக்காக காலிலே விளைவிக்கிற பஞ்சாயத்துகள் நடைபெறுகிற இந்த சூழ்நிலையில என்ன மைத்துக்கடா இடஒதுக்கீடு? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.